வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா வந்தாச்சு. இது உணவே மருந்து. உணவே மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரும்பு. கரும்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அதிகப்படியான கரும்பு விளைச்சலை வந்து நம்ம ஜனவரி மாதத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் அதை வந்து அதையும் தாண்டி நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய மாதம்னு பார்த்தா இந்த ஏப்ரல் மே ஜூனில் தாங்க. ஏன்னா வெயிலுடைய உஷ்ணத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று போயிட்டு கொஞ்சம் நல்லா ஜூஸ் குடிக்கணும், சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக ரொம்ப எல்லாரும் குடிக்கக்கூடிய அளவில் ரொம்ப எளிமையான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் தான். ரோட்டோரத்தில் நம்ம வந்து நிறையா பார்ப்போம். அது வெறும் அந்த சமயத்தில் சில்லுன்னு குடிக்கக்கூடியது விஷயம் அப்படின்ட்டு இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூடி நம்மளுக்கு இதுக்கப்புறமா சும்மா குடிக்கக்கூடாது, இது தெரிஞ்சுக்கிட்டு குடிக்கணுன்றவங்களுக்கு இது இன்னும் நல்லா பயன்படும் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரும்பில் வந்து வெள்ளை கரும்பு, அப்புறமா அந்த கருப்பாக இருக்கக்கூடிய கரும்பு, இந்த மாதிரி நிறைய கரும்பு வகைகள்லாம் வந்து இருக்குது. அதில் யூஸ்வலாக சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கரும்பில் தான் வந்து சுகர்லாம் எடுப்பாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த சுகர் ஜூஸோ இல்லைன்னா சுகர் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னால் இந்த சுகர் நம்ம கடித்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய பற்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த பாக்டீரியா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகப்படியாக பேட் பிரெத், நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பேட் பிரெத் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கரும்பு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதாவது நம்மளுடைய பற்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கு, சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் தடுக்கிறதும் வந்து இந்த கரும்பில் வந்துருக்குது. இதை கடித்து சாப்பிட்டா தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாது, ஜூஸாக குடிக்கும்போது கூட இது வந்து கிடைக்கும். அண்ட் அதை விட அதிகப்படியாக நம்மளுடைய போனை வந்து எலும்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதில் இருக்குங்க. ஸோ நம்மளுடைய போனு அதை விட முக்கியமாக ஒரு சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுலேருந்தும் நல்ல ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கறதுக்கு இந்த கரும்பில் இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஏடிஎல்லாக இருக்கட்டும், எல்டிஎல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கரும்புலேருந்து போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க இது கரும்பு சாப்பிட்றதுனால அந்த கால்சியம் குறைபாடு வந்து தீர்வாக சீக்கிரத்தில் சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட், இது வந்து சுகர் ஆச்சே ஸோ அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து நேச்சுரல் சுகர். ஸோ இந்த நேச்சுரல் சுகர்னால உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அதிகப்படியான சுகர் வந்துடும் அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. அதுவும் முக்கியமாக டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிட்றதுனால உங்களுடைய டயபெட்டிஸ் வந்து இன்னும் கேட்டால் கண்ட்ரோல் ஆகும்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர் நிறைய எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸில் சுகர் லெவல் ஏறுறது அப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இது நேச்சுரல் சுகர்ன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் இந்த சுகர் கேன் ஜூஸ், அதாவது கரும்பு ஜூஸாக இருக்கட்டும் இல்லை கரும்பு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கிட்னி வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அது வந்து நேச்சுரலாக வரக்கூடிய அந்த ஜூஸ் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியே தள்ளி நம்மளுடைய பாடியை வந்து நேச்சுரலாக டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்மளுடைய இன்டெஸ்டைனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பெரிய பக்கபலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னில் வரக்கூடிய ஆக்னே, நிறைய பேருக்கு இந்த ஆக்னே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையிலேருந்தும் உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கரும்பில் இருக்கக்கூடிய சத்து வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து புரத சத்து, நார் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸி டைஜஷன், நீங்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்ருந்தாலும் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ நம்ம வந்து நிறையா ஹெவியாக நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் இல்லைனா என்ன மாதிரியான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத ஐட்டம்ஸ், கீரையாக இருக்கட்டும், கீரையிலே ஒரு சில கீரைகள் ரொம்ப லேட்டாக டைஜஷன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை நான் வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய ஈஸி டைஜஷன் இல்லாததாக இருக்கிறத சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இல்லைன்னா கரும்பு ஜூஸ் இல்லாமல் கரும்பு மென்று சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு அந்த ஒரு ஹெவி ஃபீலே இல்லையே அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ஹெவினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாற்றி விடுறதுக்கான ஸ்ட்ரென்த்து அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியிலலாம் சுற்றிட்டு வந்ததும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அந்த டயர்ட்னஸை வந்துட்டு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்டராக இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய எனர்ஜி வந்து எடுத்து விடுறதுக்கான
முழு சத்தம் வந்து இந்த கரும்பு ஜூஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் போய் சுற்றிட்டு வரீங்க அப்படி இல்லைன்னா எதுக்கு நிறைய ரோட்டோரத்தில் பார்த்து நம்ம வந்து குடிக்கிறோன்னா அது குடித்தது நம்மளுக்கு ஒரு பட்டுன்னு ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்றதுனால தான். அது குடிச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் கூட வண்டியில் போகிறதுக்கோ நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து தெளிவாக இருப்போம் அப்படின்றது தான். ஏன்னா அது நேச்சுரலாகவே நம்மளுக்கு கரும்பில் கிடைக்கக்கூடிய விஷயம்தான். இதில் வந்து நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல வளரக்கூடிய கேன்சர் செல்லை கண்ட்ரோல் பண்ணுறது, வளர விடாமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாக வந்து இந்த கரும்பு வந்து வேலை செய்யுதுங்க. ஸோ கரும்பை வந்து நீங்கள் வெறுமனே இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், இதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. இது கூட இது சேர்த்துக்கணும் அதை சேர்த்துக்கணும்லாம் கிடையாது. முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா உங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளவு நல்லது இந்த கரும்பு. கரும்பில் இருக்கக்கூடிய நிறைய இந்த விட்டமினாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து கிளியர் பண்ணி, அதாவது இந்த வேலை செய்கிறதுக்கு அந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்தை வந்து பண்ணுறது பார்த்திங்களா, அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வந்து இந்த கரும்பில் வந்து இருக்குங்க. அதை விட அதிகப்படியான அயன் சத்தும் இருக்குது. அதனால் அனிமிக்காக இருக்கிறவங்களும் கரும்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனையிலிருந்தும் கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதில் ஞாபகம் இருக்கிறது மட்டும்தான் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இதே தாண்டி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கரும்பில் வந்திருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்துக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். இது வந்து குளிர்காலத்தில் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கோல்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த உஷ்ணமாக இருக்கட்டும் இல்லைனா கோல்டு எல்லாத்தையும் வந்து அதாவது சம நிலையில் நம்ம உடம்பு வச்சுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குடித்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த வெயில் காலத்தில் இந்த கரும்பு ஜூஸை குடித்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கட்டும். அண்ட் இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.